தீபாவளி யாரையும் மையப்படுத்தி ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் மக்களை மகிழ்ப்பதால் தான் தலைமுறைகளை தாண்டி தொடர்கிறது. வருடம் முழுவதும் உழைப்பை சார்ந்து இருக்கும் மக்களின் மகிழ்ச்சிக்காக ஏற்படுத்தப்படும் ஒரு நாள் மாற்றமே பண்டிகைகளின் தர்மம். எல்லா மக்களையும் உற்சாகப்படுத்துவதால் அதை வரவேற்போம், கொண்டாடுவோம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். இந்தியாவில் கொண்டாடப்படும் பெரிய பண்டிகை தீபாவளி தான். எல்லா நாடுகளிலுமே பரவலாக இந்துக்கள் வாழ்வதால் உலக அளவில் கொண்டாடப்படும் பண்டிகையாக மாறியுள்ளது. அரசியல் பிரமுகர்கள், சினிமா நட்சத்திரங்கள் உட்பட நகரத்தார், கிராமத்தார் என அனைத்து தரப்பிலும் குழந்தை முதல் பெரியவர் வரை விரும்பி கொண்டாடி வருகின்றனர். தீபாவளிக்காக அரசும் விடுமுறையோடு விரும்பிய இடத்தில் மக்களை பண்டிகையை கொண்டாட சிறப்பு பேருந்து உட்பட சகல வசதிகளையும் அதிகரித்துக் கொடுக்கிறது. பிரத்யேக உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தால் இந்த நன்னாளில் மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும்படியாக சமுதாயம் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த ஒரு நாளில் மக்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி வேறு எந்த நாளிலும் இல்லை என்றே சொல்லலாம். இந்த ஒரு நாளை கொண்டாட ஒரு வருடமே வாழலாம் என்ற மனநிலையை மக்களிடம் காண முடிகிறது. தீபாவளியை கொண்டாட புத்தாடை, பட்டாசு, பரிசு பொருட்கள், நகைகள், இனிப்புகள், பலகாரங்கள், இறைச்சி என ஒவ்வொரு வீட்டிலும் அவசியமாக அதிகமாக வாங்கப்படுகிறது. இதனால் தீபாவளிக்கென்று ஒரு பெரிய வர்த்தகம் நடக்கிறது. அதை ருசித்த வியாபாரிக்குள் போட்டியும் தீபாவளியை எதிர்நோக்குவதில் மக்களை விட அதிக ஆர்வமும் இப்போது வந்துள்ளது. நரகாசுரனுக்காக தான் தீபாவளி. இங்கு வணிகமே நரகாசுரனாவதுதான் தலைவலி. மக்களுக்கு வாங்குவார்கள் என்ற பெயர் கொடுத்துள்ளது வணிகம். அவர்களை கவர்ந்தபடியான இலவசம், தள்ளுபடி போன்ற திட்டங்களையும் போட்டி போட்டு அறிவிக்கிறது. கொடுக்கறதுன்றது ஏமாத்ததான். அது இல்லைனா அதோ 10,000 ரூபாய்க்கு வாங்கினாதான் கிஃப்ட்டு, அதுக்கு குறவு வாங்குறவங்களாம் கிஃப்ட் கிடையாது. அது ஒரு ஒரு ஆசையை காட்டுற மாதிரி விளம்பரம், அவ்வளோதான். இப்போ நாங்கள் வாங்கினோம் ஒரு 5,000 ரூபாய்க்கு, எங்களுக்கு எந்த கிஃப்ட்டும் அதெல்லாம் இல்லை. கிஃப்ட்டு கொடுக்குறேன்ட்டு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் மாற்றுவாங்க, அதிக விலை வைப்பாங்க. அதில் வந்து அவங்க கிஃப்ட்டு பொருள் கொடுக்கறது ஈக்குவல் ஆகிடும். அதை நம்பி வாங்குறதுனால நல்லது கிடையாது. அந்தந்த விலையோட நம்ம பொருளை வாங்கினா நம்ம சேஃப்டி. கடையில் பொறுத்தவரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் மாற்றிடுச்சு அவங்க மேக கொண்டு போட்டு அதிலேயே கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. இதோ உண்மை. வேறு மற்ற பண்ணதோ குணம் இல்லை. விலை மாற்றி கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் அவங்க செலவாக போய் மிச்சம் பண்ணி அதிலே டிஸ்கவுண்ட் போடுவாங்க. பிரபலங்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுத்துவிட்டு தயாரிக்கப்படும் விளம்பரங்களால் பொருளுக்கும் உண்மை விலை வைப்பதில்லை, மக்களுக்கு நியாயமாக நடந்து கொள்வதில் இருந்த வணிகம் தடமாறி வருகிறது. பொருள்களை அவசிய தேவைக்காக வாங்குவது ஒரு நிலை. அவசர புத்தியில் பொருளை வாங்கிவிட்டு பின்னால் வருந்துவது மக்களிடையே இப்போது அதிகரித்து வருகிறது. இது வர்த்தக துறையினரின் நூதன அணுகுமுறையால் ஏற்படுகிறது. இதை ஒருவித திட்டமிட்ட ஏமாறுதல் என்றே சொல்லலாம். ஆன்லைனில் பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஆனால் ஒரு சில டிவி ஆட்ல எல்லாம் வர ஒரு இது ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணும். இல்லை, ஆன்லைனில் நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளுடைய பட்ஜெட்லேயே வர மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதிலே ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் இதை வாங்க முடியுமா, நம்மளோட பட்ஜெட்டுக்கு இது வருதான்னு பார்க்கும்போது அந்த ஆன்லைன்ன்றது மக்களை பொறுத்த மட்டும் ஓகே. மற்றவங்களை குறித்து நமக்கு தெரியல, பட் மக்களை பொறுத்த மட்டும் அந்த ஆன்லைனில் வர்றது வந்து இட்ஸ் ஓகே. ஆன்லைனில் வந்து இருப்பட்டதாக வாங்குவாங்க சார். படிச்சுக்க முடியாது, ஆன்லைனாக வாங்க முடியாது. இப்போ நம்மளால் அவன் வந்து தரது பொருள் வேறு, இவங்க வந்து வாங்குறது ஒன்று, அது மாதிரி தான் ஆன்லைன் போவோம். அட்சய திருதி போன்ற சிறிய பண்டிகைகளிலும் வாங்கும் சம்பிரதாயங்களை ஏற்படுத்தி கொண்டு வர்த்தகம் உள்ளே வருவதும் மக்களாலும் கவனிக்கப்படுகிறது. அது இருப்பவர்களுக்கு வாய்ப்பாகவும் இல்லாதவர்களுக்கு கொதிப்பாகவும் அமைகிறது. வீடு, திருமணம், படிப்பு இவைகளுக்கு கடன்படுவது போல தீபாவளிக்காக பட்டாசு கடனே இன்னும் தீரலை என்று ஏழை மக்களிடம் ஒழிக்கும் ஒரு புலம்பல் தீபாவளியின் கசப்பான எதிர்விளைவே. கடன் பிரச்சனை அதிகம், டென்ஷன், போய் வெளியே வாங்கணும், கொள்ளணும், வட்டிக்கு வாங்கணும், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், எவ்வளோ ப்ராப்ளம். தீபாவளி பண்டிகை இருந்தாலும் சரி, பொங்கல் இருந்தாலும் சரி, ரம்ஜான் இருந்தாலும் சரி, பக்ரீத் இருந்தாலும் சரி, ரொம்ப சிரமமான நாளாக கடன் வாங்கி தான்ப்பா செய்யணும். ஏன்னா கடன் வாங்கி தான் செய்ய முடியும். ஏன்னா இப்போ 10,000 தான் இருக்குதுன்னா அதுக்குள்ளே சாவாது. சாப்பாடு செலவுலேருந்து பட்டாசு செலவுலேருந்து அந்த ஒரு நாள் விழாவினா ஒரு
மினிமம் நடுத்தர வர்க்கத்துக்கு 20,000 வரும், 15,000 ஆகும். அதனால கடன் வாங்கணும். இல்லை, நம்ம பட்டிக்காலம் போது நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுக்கின்னு வரோம் இங்கே வாங்குறதுக்கு. பட் இங்கே வந்து பார்க்கும்போது அதனுடைய காரியங்கள்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. நம்ம பட்ஜெட் போகிறத விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக தான் போகுது ஒவ்வொரு வருஷமும். மகிழ்ச்சியான தீபாவளிக்கும் இப்படி ஒரு மறுபக்கம் இருக்க காரணம், எல்லோரையும் போல இந்த ஒரு நாளையும் நாமும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற மனநிலை வசதி இல்லாதவர்களுக்கும் வருவதுதான். கடனுக்கு பயந்து வறுமை தீபாவளி கொண்டாடினால் வயிற்றெரிச்சலே. மக்களின் மன மகிழ்ச்சியும் முக மலர்ச்சியுமே தீபாவளியின் நோக்கம். பண்டிகைக்கு பிறகும் அது நீடித்தால் அது நல்ல மார்க்கம். மக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். மக்கள் அனைவரும் தீபாவளி வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. லங்காஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதயத் துடிப்பு. www.lankasri.com